கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை தேங்காயை விற்பனை செய்யும்பொழுது மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பு கூட்டு வரி முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தென்னை விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வியாழனன்று நடந்தது. இக்கூட்டத்தில் தென்னை விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் கொப்பரை தேங்காயை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். அரவை கொப்பரை கிலோ ஒன்றுக்கு 59.50 ரூபாய், பந்து கொப்பரை கிலோ ஒன்றிற்கு 62.40 ரூபாய் என்ற ஆதார விலையின் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று முதல்வர் தெரிவித்தார். நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்க்கு விவசாயிகளால் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விழுக்காடு சந்தை கட்டணம் ரத்து செய்யப்படும் என்றும் தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம் கேட்டுக்கொண்டபடி கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை தேங்காயை விற்பனை செய்யும்பொழுது மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய 5 விழுக்காடு மதிப்பு கூட்டுவரை முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என்றும் முதல்வர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் June 15 முதல் செயல்படும். கொப்பரை தேங்காய்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளாா்.